தருமபுரி குமாரசாமி பேட்டையில் அருள்மிகு வன்னியர் மகா மாரியம்மன் திருவிழா கடந்த 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மிக விமர்சையாக நடைபெற்றது. தருமபுரி குமாரசாமி பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு வன்னியர் மகா மாரியம்மன் திருவிழா விழாக்குழு தலைவர் தருமபுரி முன்னாள் நகரமன்ற தலைவர் சிட்டிவி முருகேசன் அவர்கள் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஆவணி மாதம் 20ஆம் நாள் முதல் 7 நாட்கள் நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் முதல் நாளாக கணபதி ஹோமம், புற்றுமண் எடுத்தல், கங்கை பூஜை, சக்தி கரகம் அழைத்தல், கொடியேற்றுதல், தீமிதி விழா, வன்னியர் மகா மாரியம்மன் கோவில் கூழ் ஊத்துதல், செல்லியம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், ஸ்ரீ விருந்தாடி அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், சாயாதேவி சிறப்பு அலங்காரம், அக்கரைப்பட்டி முனியப்பன் பொங்கல் வைத்தல், கட்டாய சுவாமிக்கு விருந்தாடி அம்மனுக்கு பொங்கல் வைத்தல், மாவிளக்கு எடுத்தல், வாத்தியங்களுடன் வான வேடிக்கை முழங்க, சிறப்பு அலங்காரத்தில் ஊர்வலம், மகா மாரியம்மன் ஊர்வலம், திருவிதி விழா, அபிராமி அம்மன் அலங்காரம், சக்தி முனியப்பன் கோவிலில் இருந்து பந்தக்காசி ஊர்வலம், வன்னியஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலின் முன்பு மஞ்சள் நீராடுதல், கடைசி நாளான ஆவணி மாதம் 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வன்னியர் மகா மாரியம்மனுக்கு கொடி இறக்குதல், மதியம் 4 மணிக்கு கும்ப பூஜை, இரவு 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் விழாவாக அம்மனுக்கு மங்களகரமான பட்டுடுத்தி, நகைகளால் அலங்காரம் செய்து மலர்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு சுவாமிக்கு அன்னத்தால் படையலிட்டு 7 வகையான மாமிசங்கள் வைத்து காய்கனிகள் பொரியல் செய்து நெய் தீபமிட்டு பம்பை வாத்தியங்கள் முழங்க பாடல்கள் பாடி அம்மனை ஊஞ்சலில் சாய்வாக படுக்க வைத்து பக்தர்கள் ஊஞ்சலை மெதுவாக ஆட்டிவிட்டு சுமார் 100 கணக்கான பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக கடவுள் பக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களா பெண்களா என சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. நடுவர் மாசிலாமணி, ஊராட்சி மன்ற தலைவர் மரப்பூர், பேச்சாளர்கள் ஆண்களே என்ற தலைப்பில் மாரிமுத்து, தூத்துக்குடி, நரசிம்மன், கிருஷ்ணகிரி, பவித்ரா, பெண்களே என்ற தலைப்பில் பேசுபவர்கள் வினோ, பிரியா, சேலம், ஷர்மிளா தேவி, பொள்ளாச்சி. இந்த சிறப்பு பட்டிமன்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும்
விழாக்குழு தலைவர், தருமபுரி முன்னாள் நகரமன்ற தலைவர் சிட்டிவி முருகேசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் நகரமன்ற தலைவர் சிட்டிவி முருகேசன், ஊர்கவுண்டர் செல்லியம்மன் மாரியம்மன் கோவில் பரம்பரை அறங்காவலர் பாலகிருஷ்ணன் மற்றும் விழாக்குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்த வேளையில இந்த டிரஸ்ல இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எங்க ஊர்ல சடங்கு சுத்துற பொண்ணு இப்படிதான் உட்கார வைப்பாங்க. ஆமா நடுவர் அவர்களே, அப்படிதான் உட்கார வைப்பாங்க. மாசிலாமணியே மானம் கெடுத்தலான்னு பாக்குற, மானம் இருந்தா தானே கெடுத்த முடியும். பேசுமா நடுவர் அவர்களே, இப்படி அழகா இந்த பட்டிமன்றத்தை ரசிக்க வந்திருக்காங்களே நம்ம குமாரசாமி பேட்டி மக்கள், அவங்க எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா நடுவர் அவர்களே? அஞ்சும் அஞ்சும் பத்து குமாரசாமி பேட்டை மக்கள்னாலே கெத்து நடுவர் அவர்களே, கெத்து. கரண்ட்னா ஒயரு, குமாரசாமி பேட்டை மக்கள்னாலே ஃபயர் நடுவர் அவர்களே, ஃபயர். அப்படித்தான் நினைக்கிறாங்க பசங்களை. ஆமா நடுவர், பாக்குறதுக்குதான் குமாரசாமி பேட்டை பசங்க பால் வடிக்கிற மாதிரி தோணும். பாலு பண்ணி பாரு, ஒரு சொட்டு தண்ணி கிடக்காம ராவ வடிப்பானுங்க. இந்த பக்கம் இருக்கிறதே ஆண்களே பேச வந்திருக்கிறதுலாம் அணி, பெண்களே பேச வந்திருக்கிறதா சனி. அது அணி இது சனி, நடுவுல மாசில மணி. ஆமா நடுவர்களே, அருமையான தலைப்பு, அழகான தலைப்பு, பேச வேண்டிய தலைப்பு, பேசக்கூடிய தலைப்பு, நல்ல தலைப்பு, சூப்பர் தலைப்பு, அட்டகாசமான தலைப்பு. ஆமா தலைப்பு என்ன? விடிய விடிய கதை கேட்டு சீதை கிராமன் சித்தப்பண்ணும் பக்தியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? ஒரு ஆள்கோவா மேட்ரு, ஒரு ஜுஜிபி மேட்ரு, ஒரு பிசுகோத்து மேட்ரு. இதுக்கு சாரு கட்டி பெயின் அடிச்சுட்டு ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரூம்ல மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, மேக்கப் போட்டிருந்தாங்க ரெண்டு பேரும், அவசரத்துல ஐஸ்கிரீமையும் எடுத்து மூஞ்சில தடவிறாங்க. கடவுள் பக்தியில் சிறந்தவர்கள் பேச வந்திருக்காங்க நடுவர்களே. உண்மையாவே பக்தியிலையும் பண்பாட்டிலையும் சிறந்து விளங்குறது எங்க ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. ஆனா இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சாமியார் பார்த்தோமா, அந்த பொம்பளை பேரு அன்னபூர்ணி. பேஸ்புக்ல பார்த்தேன், பேட்டி எடுக்கிறான், பேட்டி எடுக்கும் போதே ஒரு டான்ஸ் வந்த அம்மாவுக்கு. அன்னபூர்ணி என் அம்மா பேரு. ஆமா நடுவர் அவர்களே, அதாவது ஒரு அண்ணா எங்க ஊர் பக்கத்துல ஒரு அண்ணா இருக்காரு, எப்ப பார்த்தாலும் முருகனுக்கு மாலை போடுவாரு, ஐயப்பனுக்கு மாலை போடுவாரு, ஆதிபராசக்திக்கு மாலை போடுவாரு, சமயபுரத்துக்கு மாலை போடுவாரு. ஆனா ஏன எல்லா நாளுமே இப்படி மாலைய போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, இப்ப உண்மையை சொன்னமா, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க கூட அளவோட தான் அடிப்போம். ஆனா ஓம் சக்தி கோயிலுக்கு போ மாலை போடுற பொம்பளைங்களை பாருங்க, பஸ்ல போடுற டான்ஸ் உலகத்திலே அவளாலே போட முடியாது. வருஷம் ஃபுல்லா மாலை போட்டுட்டே இருந்தாரு. அண்ணா வருஷம் ஃபுல்லா ஏன மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணா சொல்றாரு, நான் மாலை போட்டிருந்தா மட்டும்தான் என் பொண்டாட்டி வாங்க சாமி, உட்காருங்க சாமி, சாப்பிடுங்க சாமின்னு சொல்லுவா, இத மாலையை கழட்டினா டே பரதேசி நாயக வாடான்னு சொல்லி கூப்பிடுவா. அந்த மரியாதைக்காக நான் இந்த மாலையை கழட்டாம வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா நீ சொல்றது போல வீரசேல சொல்ற மாதிரியே இருக்குமா? ஆமா நடுவர், என்ன இன்னைக்கு இந்த பெண்கள் என்ன பக்தியில சிறந்து விளங்குறாங்க? ஒண்ணுல நடுவர் அவர்களே, அன்னைக்கு இப்ப விளக்க பூஜை நடக்கும் பாத்துக்கோங்க, ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்து அங்க மந்திரம் ஓதிட்டு இருப்பாங்க. ஓம் ஒளி சுடர் விளக்கே போற்றி, ஏய் என் புருஷன் ஒரு தமிழேட்டி, ஓம் புருஷன் உடனே அந்தக்கா, ஓம் ஒளி சுடர் விளக்கே போற்றி, என் புருஷன் ஒரு முள்ள மாறி. இவ்வளவுதான் நடுவர் அவர்களே, ஊர் கதை எல்லாம் பேசி பேசுறதுக்கு கோவில ஒரு இடமா எடுத்துக்கிறாங்களே ஒழிய, கடவுள் பக்திக்குல இந்த பெண்களுக்கு இங்க என்னைக்கு சிறந்து விளங்குறாங்க? ஆண்கள் தான் நடுவர் அவர்களே சிறந்து விளங்குறாங்க. ஆனா இந்த இடத்துல நீ கொஞ்சம் குறை சொல்றமா, தமிழ்நாட்டிலேயே தைப்பூச திருவிழாவில் முருகர் கோயில் தேர்ல வட முடிச்சு இருக்கிற பொம்பளைங்க கூட்டம் ஒரே ஒரு கூட்டம், அது குமாரசாமி பேட்டை தான் இருக்குது. வேற எங்கேயுமே அந்த மாதிரி வட முடிச்சு இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல இருக்கிறார்கள்,
தருமபுரி மாவட்டத்திலேயே மிக சிறந்த ஒளிஒளி அமைப்பாளராக இந்த நிகழ்ச்சியினுடைய தரம் வாய்ந்த தகுதி வாய்ந்த பேர் சொல்லக்கூடிய சிட்டி சுரேஷ் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பட்டிமன்ற குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு தலைப்பு. இதுவரைக்கும் இந்த பட்டிமன்ற உலகத்தில் யாரும் செய்யாத தலைப்பு. நான் சினிமாவை பத்தி தலைப்பு வைக்கலாம், சினிமா பாட்டை வச்சு தலைப்பு வைக்கலாம்,